மச்சான், இது டைட்டானிக் கிளாக்டா. என்னடா இத போய் பெருசா பாத்துட்டு இருக்க? டேய், அழக ரசிக்கிறதுக்கு ஒரு ரசனை வேணடா. சரி சரி, இத எடுத்து வை. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நமக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நல்லது நடந்தா சந்தோஷப்படணும், பொறாம படக்கூடாது. அந்த மாப்பிளைக்கு என்ன குறச்ச? உன்னை விட நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். உன் லைஃப் நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, அடுத்தவங்க லைஃப்ல விளையாடாத. பிரியாவோட ஃபியூச்சர் டிசைட் பண்றதுக்கு அவங்க அப்பா, அவங்க அம்மா, அண்ணன் இருக்காங்க. நீ யாரு? உன்னை போய் நம்புறாங்க பாரு. நீ என்ன இந்த ஃபேமிலிக்கு காட்ஃபாதரா? நீங்க நிறைய பேசணும்னு ஆசைப்படுறீங்க, வாங்க நடந்துகிட்டே பேசலாமே. ஹலோ, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. பிரியாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பிரியாவை பத்தி மட்டும் இல்ல, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன் எல்லாரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வெரி குட் ஃபேமிலி. வெரி குட் ஃபேமிலிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனா இவங்க ஒவ்வொருத்தரும் வேற வேற ஃபேமிலிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆயிரம் அனாதைங்க ஒரே ஆசிரமத்துல ஒன்னா இருந்தாலும் அவங்க அடி மனசுல தான் அனாதைங்கிற ஃபீலிங் மாறவே மாறாதுங்க. 10,000 அகதிங்க ஒரே இடத்துல இருந்தாலும் அவங்க பேரு அகதிங்க தான், ஆனா எந்த சொந்த பந்தமும் இல்லாம அந்த நாலு பேரும் ஒன்னா இருக்காங்க. அவங்கள நீங்க ஒரே ஃபேமிலின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உறவால உருவான குடும்பம் இல்லைங்க, உணர்வுகளால உருவான குடும்பம். என்ன சொல்றீங்க? அவரு தான் பெத்த பிள்ளையாலேயே அனாதையானவர். பிள்ளையே இல்லாம புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் அனாதையாகிட்ட லட்சுமி அம்மா, தன்னை பெத்தவங்களே தெரியாத விஜய், 10 வயசுலயே தான் குடும்பத்தை தொலைச்சு நின்றுட்டு இருந்த பிரியா, இப்படி ஒவ்வொரு வகையில பாசத்துக்கு ஏங்கினவங்கள ஒரே குடும்பமா சேர்த்து வைக்கணும்னு நினைச்சு விளையாட்டா சேர்த்து வச்சேன். இப்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த அரசாங்கம் அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கலனாலும் இந்த சமுதாயம் அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அதுவே எனக்கு போதுங்க. ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் பிரியாவுக்கு தான் ஒரு அனாதங்கிற ஃபீலிங்க குறைச்சிட்டேன். அது அவ சாகுற வரைக்கும் நீடிக்கணும்னா அவ வாழப்புற இடத்துல மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தனார் இப்படி நிறைய சொந்தங்கள் இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் மாப்பிள வேணாம். என்ன இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு நல்ல பொண்ணுங்க நீங்க. முழுநிலவாய் அவளை நினைத்து முழுவதுமாய் அவன் தொலைந்து மறுபடியும் ஜனிப்பான் மங்கையரை வதம் செய்ய. அவள் உதிர்க்கும் அந்த ஒரு வார்த்தைக்காக அலையாய் அலைகிறான் பெண்மையின் அர்த்தம் தெரியாமல். நெடுநேரம் தவம் இருந்து பூங்கொத்தாய் அவன் தந்தது முட்கத்தையாய் அவன் மீதே பாய்கிறது. நல்லதா ஃபீல் பண்றாங்கல்ல? உண்மைதாண்டி. கடவுள் எப்படியெல்லாம் முடிச்சு போடுறாருல. ஒருத்தரை பத்தி நேத்து ஒரு மாதிரி நினைக்க தோணுது, இன்னைக்கு ஒரு மாதிரி நினைக்க தோணுது. அவனோட வலையில இருந்து தப்பிக்கவே முடியாது. இல்ல, யாரோட வலையில இருந்து? கடவுளை தான் சொன்னேன். ஏய், வேற ஏதோ சொல்ல வர. வேற ஏதோ? ஸ்டூபிட். குட் நைட். கவியே கவியன் சகியே துணிவிட மாட்டேன் ரதியே, சகியே சகியன் கவியே ஏறி தர மாட்டேன் சகியே. வீம்பாக என்னை சீண்டினாய் பெண்ணே, வசமாக வந்து மாட்டினாய் கண்ணே. நீ இன்றி என் வாழ்வே விடுவதும் சரியா தொடர்வதும் சரியா, நெஞ்சுக்குள் சுதி மேட்டும் செந்தேனே. என்னோடு பேசாமல் போனாலும் விட மாட்டேன், கேட்காமல் நிழல் கூட தொட மாட்டேன். கவியே கவியன் சகியே துணிவிட மாட்டேன் ரதியே, சகியே சகியன் கவியே எனி தர மாட்டேன் சகியே. ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றதுக்கு அரை மணி நேரமா மெனு கார்டை பாத்துட்டு இருக்கான். ஏதோ அரியலுக்கு படிக்க போற மாதிரி. தம்பி, ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் ஒரு 3 கொண்ட அப்போ. ஓகே சார். ஹலோ, என்ன? டேய், என்ன பண்ற? டேய்,
ஃபாலோ பண்ணு. இந்த பொண்ணுنا பாதி பை மெண்டலா தான் தெரியறானுங்க. ஏய் என்னடி இது? தெரியும். நீங்க கண்டிப்பா பின்னாடி வருவீங்கன்னு தெரியும். ஒரு சாதாரண தேங்க்ஸ்க்காக 15 கிலோமீட்டர் தரத்திட்டு வந்து வராச்சே. இந்தாங்க. இந்தாங்க. எப்ப பார்த்தாலும் இதே கலர் Dress. கொஞ்சமாவது கலர்ஃபுல்லா இருக்க வேண்டா. என் கனவுல கூட இந்த கலர் தான் வருது. அப்புறம் எப்படி மத்ததெல்லாம் வரும்? சாரி. என்னங்க? பேச்சே காணோம்? கோவம் தானே? இருக்கற பின்ன பப்ளிக் பிளேஸ்ல எவனோ ஒரு நாய் நம்மள அடிச்சிட்டானேன்னு கோவம் இருக்கதாங்க செய்யும். ஐயோ. அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க. நானே உங்ககிட்ட சாரி கேக்கணும் தாங்க இருந்தேன். இது போயிங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு தேங்க்ஸ் கே 1.5 பக்கம் கதை சொன்னீங்க. ஐயோ. நிஜமாவே சாரிங்க. இட்ஸ் ஓகே. ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. போட்டு பாத்தீங்களா? வேற வழி. நடு ரோட்ல சட்டை கிழிச்சு போட்டு போயிட்டீங்க. அப்படியே போனா பைத்தியம் எடுக்க மாட்டாங்க. ஐயோ. சாரி சாரி. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருந்தா வருவீங்க? எனக்கு டேய் லூசு பாய். டேய் என்னடா இது? எங்க போனா திங்கற தவிர வரணும்னு தெரியதா? டேய் விடுடா. மனுஷன் வாழறது ஒரு ஜான வயித்துக்கு தான். இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு. என்ன பிளேடு மேடம்? அமைதியா இருக்கீங்க? பேச மாட்டீங்களா? டேய் அத விடுடா. நம்ம போய் ஏதாவது விளையாடலாமா? மண்ணு வீடு கட்டி விளையாடலாமா? ஆமாடா. மண்ணு வீடு கட்டுவே. அப்புறம் இங்க கிடக்குற ஐஸ் குச்சியில எடுத்து குச்சி வீடு கட்டுவே. அப்புறம் இந்த டைட்டானிக் படத்துல வர மாதிரி பூ அப்படி காரி காரி துப்புவாங்களே அந்த விளையாட்டு விளையாடுவே. வந்து சேர்ந்திருக்கான் பார் நமக்குன்னு குரங்கு பே. டேய் புதுசா ஏதாவது திங்க் பண்ணுங்கடா. இப்ப இருக்க குழந்தைகள் எல்லாம் பிறக்கும் போதே மம்மி மம்மின்றதுக்கு பதிலா மவுஸ் மவுஸ்னு கம்ப்யூட்டர் ரேஞ்சில போயிட்டு இருக்கு இவன். டேய் என்னடா அவனை போய் திட்டிக்கிட்டு? சண்டே ஒரு நாள் தான் என்ஜாய் பண்ண முடியும். அதுல எவ்வளவு ரிலாக்ஸா இருக்க முடியுமோ அவ்வளவு ரிலாக்ஸா இருப்போம். நான் போறேன் கூட விளையாட. நானும் வந்து தொலைறேன். அங்க பாரு ஒரு டூ பீஸ் பாத்தீங்க. இங்க ஆமாடா. என் கூட பேசுன உங்களுக்கு அப்படி என்ன ஹோப்ஃபுல்லா இருக்கு? இல்ல என் லைஃப் பத்தி யோசிக்கும் போது நானே வெக்ஸ் ஆயிடுவேன். எல்லாமே வெறுமையா இருக்கும். அன்னைக்கு உங்க கூட ஷாப்ல பேசினது உங்க ஏ டு இசட் நீங்களா உருவாக்குன விஜய் ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு டானிக்கா இருக்கு. ஹலோ பாத்து தோண்டுங்க பெட்ரோல் விட்ரோல் வந்துற போகுது. வெண்ணிலா கண்களில் கோடி மின்னல் கொட்டப்பதே அவள் காமமில்லாத காதல் சொல்ல நான் கேட்டேன். நான் நன்றி சொல்ல அந்த கடவுளை எங்கே காண்பேன். ஏழு ஜென்மமும் அவள் வாழ்வின் வசந்தமாய் பூப்பேன். வெண்ணிலா கண்களில் கோடி மின்னல் கொட்ட பார்த்தேன் அவள் காமமில்லாத காதல் சொல்ல நான் கேட்டேன். நான் நன்றி சொல்ல அந்த கடவுளை எங்கே காண்பேன். ஏழு ஜென்மமும் அவள் வாழ்வின் வசந்தமாய் பூப்பேன். என் தாய் சொன்ன பாடல் ஞாபகம் இல்லை தந்தை மந்திரம் ஞாபகம் இல்லை மல்லிகை நிறமோ ஞாபகம் இல்லை என் முகம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு முறை ஒரு முறை ஒரு முறை பார்த்தால் போதும். ஆயிரம் முறை நீ சொல்வாய் காதல் வேதம் ஒரு முறை ஒரு முறை ஒரு முறை பார்த்தால் போதும். இன்னொரு ஆயிரம் முறை நீ சொல்வாய் காதல் வேதம். லா 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 La 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 la
அவன் தூரிகையின் ஓவியமே உன் சொல்லழக கின்னசுக்கு சொல்லி வைப்பேன் உங்கள் திருங்களசின் பணியில் நான் இசைப்பேன் தொங்கு தொட்டமென அழைத்திடுவேன் காதல் உலகத்தை ஆள வந்த முதல்வரே தேவ சிற்பம் என்று உன்னை கண்டு ரசிக்கிறேன் உன் பார்வைக்குள்ளே கூட கட்டி வசிக்கிறேன் என் உடல் சிலிர்க்கிறதே அழகிரிலே வானத்து தேவதை பூமியில் வந்தாள் ஷ சட்டிலைட்டு சுற்றும் புது கவிதையே நட்சத்திர கண்ணில் என்னை மெல்லுறியே உன் நெஞ்சு குழி காட்டி என்னை கொல்லுறியே முத்தம் கேட்டாக்கம் அழுப்புறியே மேக்னட்டிக் கண்ணில் அப்பி கொண்டு வரே பச்சை புள்ள போல கிட்ட வந்து கேஞ்சுறையே என் கட்டழக தின்ன திட்டம் தீட்டுறையே என்னுள் உலக பொன்னெடுத்துறையே மனம் துடிக்கிறதே தவிக்கிறதே நெஞ்சம் தவிக்கிறதே மின்மினி தாரகை கண் முன் ஜொலித்தாள் வாசப்படி வாஸ்துப்படி தப்பு டென்ஷன் தான் மிஞ்சம் எதுக்கு வீடு வாங்குறது மனுஷன் நிம்மதியா இருக்குதானே எனக்கு வேலை கிடைக்கலங்கிற பொறாமையில பேசுறேன்னு நினைக்கிற பிரதாப் எந்த தொழில இறங்கினாலும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் கத்துக்க ஆனா எல்லாம் கத்துக்கிட்ட மாதிரி நடிக்க கூடாது வெல்டன் சிவா வெளுத்து வாங்கிட்டீங்க இதெல்லாம் எனக்கும் சேர்த்து ஒரு படிப்பினு தான் ஆமா சிவா இதுவும் என்னுடைய ப்ராஜெக்ட் தான் இஸ் ஆல்சோ இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றாரு இஸ் ரிலேட்டட் டு மீ இஸ் எ நைஸ் பாய் சிவா என்னோட கிளாஸ்மேட் வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் பார்த்தாலே தெரியுதே நீ என் கேபினுக்கு இன்டர்வியூக்கு வந்தல எஸ் ஐ ரிமெம்பர் சீக்கிரமே என் கம்பெனி உன்னை இன்வைட் பண்ணும் தேங்க்யூ சார் ஆல் தி பெஸ்ட் வரேன் சரி அங்கிள்